Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. ஓனர் முன்னாடியே வண்டி திருடுறியா? வசமாக சிக்கிய இளம் திருடன். மாட்டு சந்தையில் புரட்டி எடுத்த வியாபாரிகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள கூடுதல் பேருந்து நிலையத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாட்டு சந்தை நடப்பது வழக்கம். இந்த சந்தைக்கு திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் மாடுகளை விற்பனை செய்யவும் மாடுகளை வாங்கவும் வாணியம்பாடி கூடுதல் பேருந்து நிலையத்தில் நடைபெறும் மாட்டு சந்தைக்கு வந்து செல்கின்றனர். இங்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் ஆந்திர மாநிலம் குப்பம், வெளதி, காமனி, பெண்டா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று வாணியம்பாடியில் வழக்கம்போல் மாட்டு சந்தை நடைபெற்றது. அப்போது இந்த மாட்டு சந்தைக்கு வந்த வியாபாரி ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு அதன் அருகிலேயே நின்றிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அந்த இருசக்கர வாகனத்தின் சைட்லாக்கை உடைத்து திருடி செல்ல முயன்றுள்ளார். இதை பார்த்த வாகனத்தின் உரிமையாளர், தம்பி யார் நீ, என்ன பண்ற என கேட்டதற்கு வியாபாரியின் இருசக்கர வாகனத்தை தன்னுடையது என அந்த இளைஞர் கூறியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த வியாபாரி, எனது உன்னோட வண்டியா? என் வண்டியை திருட வந்தது மட்டும் இல்லாமல் வண்டியை உன்னோடதுன்னு சொல்றியா என கூறி அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கினார். அதன் பிறகு இந்த தகவலை தெரிந்து கொண்ட சக வியாபாரிகள் என அனைவரும் சேர்ந்து கொண்டு டூ வீலரை திருட வந்த திருடனை தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து வாணியம்பாடி நகர போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். விரைந்து வந்து பொதுமக்களிடம் இருந்து அந்த இளைஞரை மீட்டனர். இதனிடையே பொதுமக்கள் தாக்கியதில் அந்த இளைஞருக்கு அதிக காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் நெக்குந்தி பகுதியைச் சேர்ந்த முத்து என்பது தெரிய வந்தது. ஏற்கனவே வாணியம்பாடியில் உள்ள உழவர் சந்தை, வார சந்தை, மாட்டு சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளின் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து திருடப்பட்டு வருகிறது. அவர்களும் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்து வந்துள்ளனர். இருப்பினும் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியவில்லை. இந்த நிலையில் போலீசார் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி திருடு சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்பது இந்த வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.